ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற கதையோட சுவாரஸ்யம் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கதையோட சுவாரஸ்யத்தை தெரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் வாங்க வந்து கதைக்குள்ளே போகலாம் அத்தை வந்து என்கிட்ட பேசின விதம் எதுக்கு லவ் பண்ணுறலான்னு கேட்டாங்கிற குழப்பத்தோடையே நான் போயிட்டு படுத்தேன் படுத்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல என்ன அப்படின்னா ஏன் அவங்க திடீர்னு பேசுகிறாங்க இவங்களோட ஒரு பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்போதும் என்கிட்ட வந்து ஒரு நல்ல மாதிரி தான் பேசுவாங்க இன்னைக்கு ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது என் மனசுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து சரி நம்ம என்ன தான் அப்படி போல இருக்குது நம்ம வந்து யாரும் இல்லாதனால அவங்க பேசுகிற விதம் நமக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் வந்து படுத்து தூங்கினேன் மறுநாள் எப்போதும் போல் ஆஃபீஸ்க்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்கக்கிட்ட போனேன் ரொம்பவே அழகாக வந்து ஒரு ஸாரீ கட்டியிருந்தாங்க அவங்க எப்போதும் கட்டியிருக்கத்தோட ரொம்ப வந்து கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சாரி அதோட ரொம்ப அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க நான் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிடு ஏன்னா இவங்களா இது எப்போதும் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க இன்றைக்கின்னா இவ்வளோ ஒரு கிராண்டாக வந்து சேரீலாம் கட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு ஆனால் வந்து நான் வெளியில் எதையும் சொல்லிக்காமல் நான் வந்து சாப்பிட்றதுக்காக போன உள்ளட வாடா வா சாப்பிடு உக்காரு அப்படின்னு சொன்னாங்க அத்தை உங்ககிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் நம்மளுக்குள்ள என்னடா இதில் என்ன இருக்குது எதாக இருந்தாலும் என்னைக்கிட்ட நீ ஃப்ரீயாக பேசலாம் நான் அதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசித்தேன் இது மாதிரி எப்போதும் நீங்கள் வந்து சாரீ கட்டியிருக்கிறதுக்கும் இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கே எப்போதும் வந்து நார்மலாக சிம்பிளாக கட்டியிருப்பீங்க இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கிராண்டாக அழகாக கட்டியிருக்கீங்க மேக்கப்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னாங்க நல்லாயிருக்கு நீங்கள் எப்போ இருக்கிறதோட இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் ஆசை தாண்டா அதெல்லாம் பண்ணணும் செய்யணுன்ட்டு ஆனால் என்ன பண்ணுறது ஒரு மருமகள்லாம் இருக்கா அவெல்லாம் என்ன நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் எதுவும் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க அதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி ப பிடிச்சிருந்துச்சுன்னா அது மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி நீ ஆஃபீஸ் கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அப்படின்னு சொன்னேன் சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமாடா ஒரு நாலு மணிக்கெலாம் வரியா பர்மிஷன் கேட்டு அப்படின்னாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டது இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா வெளியில் அழைச்சிட்டு போகணும் அது முக்கியமான வேலை வரையா அப்படின்னு கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் வரேன் ட்ரை பண்ணுறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வர்றப்ப எனக்கு வந்து ஒரே சிந்தனையாக இருந்துச்சு அவங்க நினப்பாக தான் இருந்துச்சு என்னென்னா எப்போதும் இருக்கிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கேன் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப குழப்பத்தில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா கிளம்பி ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து பர்மிஷன் கேட்டு போனேன் எதுக்காக கூப்பிட்றாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக போனேன் ரொம்பவே அழகாக கிளவிருந்தாங்க காலைல கட்டின சாரிக்கும் சாயந்தரத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தாங்க இன்னுமே அழகாக இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் இறங்கத்தை ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு போயிட்டு கிளம்பி வந்தேன் பைக்கில் வந்து ஏறி உட்காந்தோனே என் தோல் மேலே வந்து அவங்க கையை வச்சாங்க எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு என்னடா அவங்க இப்படிலாம் வந்து நம்மள்ட்ட நடந்துக்கிறாங்களே எப்போதும் வந்து ரொம்ப வந்து அமைதியாக அந்த மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி வந்து அவங்க ரெண்டு நாளாக ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் சரி கடைக்கு போனோம் ஒரு துணி கடைக்கு போயிட்டு புடவையெல்லாம் எடுத்தாங்க புடவையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எது நல்லாயிருக்கும் நீ தாண்டா செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அவங்க செலக்ட் பண்ண வச்சாங்க அப்புறம் நானும் ஒரு நாலஞ்சு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேளு எதாக இருந்தாலும் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் தான் என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வெளில நீ எதாக இருந்தாலும் கேளு என்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீ இப்படி சொன்னாலும் நீ ஒரு ஃபேன் ஷர்ட் வாங்கிக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் கழிச்சிட்டு போய் என்னை கம்பல் பண்ணி அதை வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் டிஷர்ட் அது இதுன்னு நிறைய வாங்கினாங்க ஏன் த இதெலாம் இப்போ அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வே உனக்கு தேவை இல்லாத நான் வாங்கி கொடுக்குறேன் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அவன் வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்டா அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ ஹோட்டல் போய் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நைட்டு வந்து வீட்டுக்கு போய் சமைக்க லேட்டாகிடும் பெய்ய மணி ஆகிடுச்சு அப்படின்னாங்க சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போனோம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டது அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவங்க வந்து கொஞ்சம் உள்ளார வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு உள்ளார போய்ட்டு உக்காந்துருந்தேன் அப்போ வந்து அவங்க எல்லா பொருளையும் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தாங்க அப்போ வேறு சாரீ கட்டியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல என்ன அப்படின்னா நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்க வார்த்தை அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க எதாக இருந்தாலும் கேளுடா உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் எப்போதும் வந்து ஒரு நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு சாரிக்கு மேலே நீங்கள் அதே தான் கட்டியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி மூணு சாரி மாற்றிட்டீங்க என்ன விஷயம் தான் உங்கள்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லைடா எனக்கு வந்து மேலே ஒரு இணைப்பிரியாத ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப வந்து ஷாக்காக இருந்துச்சு என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திருக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் அப்போ வந்து நான் ஸ்லிப் ஆகி விழா போயிட்டேன் டக்குனு என்னை வந்து அவங்க பிடிச்சாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க நான் ரொம்பவே வந்து ஒரு இணை பிரியாம வந்து க்ளோஸாக இருந்துட்டோம் அந்த நேரத்தில் என்னையும் அறியாமல் அவங்க வந்து எதிர்பார்த்தது நடந்துருச்சு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒண்ணா இருந்துட்டோம் அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த விஷயத்துக்காக வந்து ரொம்ப இயங்கி இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி இருந்தாங்க அது ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஒரு ரொம்ப ஒரு பாசத்தில் இணஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நேரத்தில் அவங்களையும் அறியாமல் நானும் அந்த நேரத்தில் அப்படி கிட்ட நடந்துக்குவேங்கிறத நான் எதிர்பார்க்கல ஆனால் வந்து என்னையும் அறியாமல் நான் வந்து அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அவங்களும் அது சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க வந்து அதை தான் எதிர்பார்த்துருந்தாங்க அவங்க நினச்சது நடந்துருச்சு அதுக்கப்புறம் மறுநாளே என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு நம்ம இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன் ஊருக்கு கம்மிட்டு அவங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மாமா அப்பாலாம் கேட்டாங்க என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து இல்லை எனக்கு அங்கே நீங்கள் எல்லாமே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காரணத்தை வேறு காரணத்தை எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்னேன் சரி அவங்களும் ஓகே பரவாயில்ல விடு அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு நீ வேறு ஜாப் இங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பாவும் சொன்னாங்க அதுக்கப்புறம் மாமா கூட கேட்டார் ஏன்டா வந்துட்டு பிடிக்கலையாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை மாமா எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கம்மா போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் எதுக்காக வந்து நான் இங்கேருந்து வந்து கிளம்பி வந்தேன்னா அவங்களோட நான் அன்றைக்கி ஒரு நாள் தெரியாமல் இருந்துட்டேன் அதே வந்து டெய்லி நீடிச்சிச்சின்னா அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்பி வந்துவிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க